காலை வணக்கம். இன்னைக்கு டுடே லஞ்சில் நம்ம அவரக்க பொரியல் பார்க்கலாம். பாருங்க அது என்ன காஞ்சிடுச்சு. கடு உளுந்த பருப்பு ரெண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை. பாருங்க நான் பட்டை அவர் எடுத்துருக்குறேன், அறுத்து கழுவி வச்சிருக்கேன். மக்களே வெங்காயம் வதங்கி வந்துருச்சு, இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், எல்லாத்தையும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவை, தண்ணி சேர்த்துக்கலாம். பால் வேக இருக்கலாமா, தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இப்போ பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு காய். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு துளி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பட்டரில் நான் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்ல சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இது கூட தேங்காய் பூ ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். மக்களே இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிறோம். மசாலா எதுவும் சேர்த்தாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு, கடு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம், வெந்தயம் 2 சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை. இதுக்கு வந்து நம்ம மசாலா சேர்த்ததுனால பச்சை மிளகாய் ஒரு 10-12 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு இது மட்டும்தான். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வெண்டைக்காய் பாருங்க. வெண்டைக்காய் இருக்கு, வதங்க வாடின வெண்டைக்காயெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் தேவைக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம்.
மக்களே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு அடுத்தது வந்து புளித்தண்ணி சேர்க்கணும் புளித்தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு காய் வந்து கொஞ்சம் இதாகிக்கும் இல்லையா விரைச்சிக்கும் வேக வைக்க அதுக்காக தான் வந்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வைக்கிறது இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் மக்களே இதுக்கப்புறம் இது ஒரு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனாதும் இதில் வந்து நான் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து அரைச்சிருக்கிறேன் பொட்டுக்கடலை மாவு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் குழம்பு மக்களே பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இதில் போட்ட வெங்காயம்லாம் பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு ஒரு லைட் பிங்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மக்களே பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த பதம் வந்தாலும் நம்ம இறக்கிக்கலாம் இது நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டைம் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ மக்களே